உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க வா, இங்க வான்னு சொல்றல்ல. என்ன அப்படியே கடுக்கா கொடுத்து என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? அவ்வளவு சீக்கிரம்லாம் இந்த ஜான்சி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எத்தனை கேடிங்களை நான் பாத்திருக்கேன். என்கிட்டயே கண்ணில் படாம ஒளிஞ்சிருந்து வேடிக்கை காட்டுறியா? அது உன்னை விட அதிகமாவே நான் நடிப்பேன், புரியுதா? நட. எங்க மேடம், எங்க போகணும்? உன்ன உன் மாமியார் வீட்டு கூட்டிட்டு போயிட்டு நல்லா கறியஞ்சோரம் ஆக்கி போட்டு விருந்து வைக்கதான். கிளம்புனா கிளம்ப வேண்டியதானே? என்ன ரொம்ப பில்டப் பண்ற? டேய், அங்க பாரு. ஆமான இருந்தாலும் அவ பேய் பொம்மையா இல்ல டூப்ளிகேட் பொம்மையான்னு சந்தேகமாவே இருக்குடா. இருன, என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்ற. நீ பொம்மியே கிடையாது, பொம்மி மாதிரி நடிக்க வந்திருக்கான்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தகவல் வந்திருக்கு. அத பத்தி விசாரிக்கணும். நட ஸ்டேஷனுக்கு. இங்க பாருங்க மேடம், சும்மா சும்மா உங்களுக்கு இதே வேலையா போச்சா? அதான் கோர்ட்லயே நான் பொம்மின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு மேடம் கண்டவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க? இங்க பாருங்க மேடம், கண்டிப்பா உங்க விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பு குடுக்கறேன். ஆனா என்னை இப்போ விட்டுருங்க. எங்க அம்மாவை ரொம்ப சீரியஸா கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிருக்கேன் மேடம். தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க மேடம். நான் ஒண்ணும் ஒண்ணு ஸ்டேஷனுக்கு விருந்து சாப்பிட கூட்டு போகல. சும்மா நீ நினைச்ச நேரத்துக்குலாம் வர முடியாது. விசாரணைக்குன்னு போலீஸ் கூப்பிட்டா நீ வந்துதான் ஆகணும். உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் நர்ஸ் எல்லாம் பாத்துப்பாங்க. நீ வா. கிளம்புன்னு சொல்றேன்ல மேடம். நான் சொல்றது அந்த பக்கம் போ பாப்பா, கலாட பண்ணிக்கிட்டு. அக்கா வா அக்கா. இது உன் அக்காவே இல்ல தெரியுமா உனக்கு? மேடம், இவங்க என் பொம்மி அக்கா தான். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? சத்தியமா இது என் அக்கா தான். எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கல. உன்னை முட்டிக்கு முட்டி தட்டினா எல்லாம் உண்மையும் தானா வரும். வா, நடந்து சொல்றல. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுடா. இவ வெட்டியை கட்டாம அமைதியா இருக்கான்னா இவ கண்டிப்பா டூப்ளிகேட் பூமி தான்டா. ஆமாண்ண, நீங்க சொல்றது சரிதானே? கையெடு பாப்பா. மேடம் சொல்றேன், பாத்துட்டு இருக்கீங்க. மேடம் விடுங்க மேடம். தள்ளி வா மேடம், தள்ளி பாரு. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, என்ன டிராமா பண்றியா? எங்க அம்மா உள்ள இருக்காங்க மேடம். அவங்க பாவம், அவங்கள பாத்துக்கணும். தயவு செஞ்சு என்ன விடுங்க. இங்க பாரு, இந்த மாதிரி பப்ளிக் முன்னாடி ஏதாவது தகராறு பண்ண அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நட, இப்ப வர போறிய இல்லையா? நிறுத்துங்க. ஏ டேய், இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. இவங்க பாட்டு எந்திரிச்சு வந்து நிக்கிறாங்க. ஐயோ, எல்லா விஷயமும் சொதுப்புதுடா. என்னம்மா, ஏன் நிறுத்த சொல்றீங்க? எங்களுக்கு இவ பொம்மியே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் விசாரிக்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். இவ என் பொம்மி இல்லைன்னு யார் சொன்னது உங்ககிட்ட? இவ என் மக, என் பொண்ணு பொம்மி. இவ ஒரு அம்மாவுக்கு பொண்ணு தெரியாதா? இத பாருங்க, சத்தியமா சொல்றேன், கடவுள் அறிய சொல்றேன். இவ என் வயித்துல பிறந்த பொண்ணு, என் பொம்மி. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. ஆண்டி, என்னாச்சு? நீங்க
என்னங்க என்ன பிரச்சனை? இங்க பாருங்க சார், இவ பொம்மையே இல்லன்னு எங்களுக்கு புகார் வந்திருக்கு. இத பாருங்க, திரும்ப திரும்ப பொம்மை இல்ல பொம்மை இல்லன்னு சொல்லாதீங்க. பொம்மை, நீ இத பக்கம் வா. இன்னொரு தடவை என் பொண்ணு பொம்மை இல்லன்னு சொன்னீங்க, நம்ம மனுஷியாவே இருக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் போக வெளியே. ஆண்டி, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. இன்ஸ்பெக்டர், அவ பொம்மை இல்லன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அது வந்து சார், எங்களுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. ஒரு லேடி எங்ககிட்ட ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம ஏற்கனவே இவங்க மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதெல்லாம் நாங்க விசாரிக்கணும். இவ வாயில இருந்தே நான் உண்மையை வர வைக்க போறேன் பாருங்க. இங்க பாருங்க, நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் கொஞ்சம் லாலா தெரியும் இன்ஸ்பெக்டர். இப்படி நீங்க நினைச்ச நேரத்துக்குல வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் டியூட்டி வித் ஹியூமானிட்டிங்கிற வார்த்தைக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தமே தெரியாதா? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா? இந்த நிலைமையில அவளை கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க, இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? ஆமா சார், போலீஸ்காரங்க வச்சதுதான் சட்டம். இவங்க என்ன வேணாலும் அநியாயம் பண்ணுவாங்க, அதை நாம எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாதான். இதே இவங்களுக்கு வேலையா போச்சு. ஆமாங்க, அவங்களை விட்டுறாதீங்க. ரோட்ல போறவங்க மேல எல்லாம் கேஸ் போடுவாங்க. கோடி கோடியே கொள்ளை அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறவங்க எல்லாம் விட்டுவாங்க. இந்த போலீஸோட வேலையே இதான். இன்ஸ்பெக்டர், இத பத்தி நான் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஹையர் லெவல் அத்தாரிட்டி கிட்ட நான் பேசதான் போறேன். ஹலோ, ரொம்ப சட்டம் பேசாதீங்க. என்னமோ எங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவ பொம்மையே இல்லைங்கிற விஷயம் வெளியே வரதான் போகுது. அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு கச்சேரி, வாங்க. தப்பிச்சிட்டலடா. ஹரி, வா வாங்க, வரத்துக்குள்ள நம்ம கிளம்பலாம். வா. இந்த ஊரு உலகம் ஆயிரம் சொல்லட்டும், நீ ஏன் வயித்துல பிறந்த பொண்ணு தாண்டி? நீ ஏன் பொம்மை தாண்டி? ஏன் பொம்மை தான்? ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.